இன்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா ராஜா. அதுக்கு ஒரு ராஜ மேடை அமைச்சு கொடுத்துருக்கார் இசைஞானி இளையராஜா அவர்கள், அவர் இசை மூலமாக. அதில் ஒரு சின்ன குரலாக நானும் இருக்கேங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அந்த அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஜய் சேதுபதி அவர்கள், டிரெக்டர் லெனின் பாரதி அவர்கள், இந்த மொத்த டீம் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. எனக்கு ஒரு நாள் நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், அதில் வந்து ராஜா சார் சொல்லியிருந்தாங்க, அன்னக்கிளி படம் பண்ணும்போது அன்னக்கிளி ஒன்ன தேடுதே பாட்டை வந்து நதிக்கரையில் தான் பிக்சரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு விஷுவலில் ஏதோ தோணுச்சு, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. அதுக்காக ஒரு வயலின் செக்ஷன் பண்ணியிருந்தேன்னா, தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம், இதை வந்து அவங்க கையில் ஆக்ஷனோட பண்ணி காமிச்சாங்க. தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம் தரதம், ஒரு நதியில் இருக்கிற அலை வந்து எப்படி பெருசாக ஆரம்பித்து எப்படி போய் கரையில் உடஞ்சிருமோ அதை வந்து வயலினில் இசையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த இசையை பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தியான்னு அன்னைக்கு சொல்லலை, ஒரு 30-40 வருஷம் கழித்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ கேட்கும்போது கேஷுவலாக அதை சொன்னாங்க. ஸோ ஒரு கலைக்கு எப்படிப்பட்ட உயிரை நம்ம கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ உழைப்பு சிந்தனை அது பின்னாடி இருக்கணுங்கிறது வந்து அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிது எனக்கு. ஓ, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த அன்னைக்கு ஆரம்பித்து. சரி, எவ்வளோ விஷயங்கள் அவர் இசையாக மாற்றிருக்காரு. ஒரு இது பூங்காத்து திரும்புமால குயிலோசை இசையாக இருக்கும், சின்ன தாயவள்ள ரயிலோசை இசையாக இருக்கும், மௌனத்தை மௌனமான நேரமில் மௌனத்தை இசையாக்கியிருப்பார், ஜனனி ஜனனியில் தியானத்தை இசையாக்கியிருப்பார், மண்வாசனை அன்னக்கிளியில் மண்வாசனை இசையாக்கியிருப்பார், பொத்தி வச்ச மல்லிகை முட்டில் பெண் வாசனையை இசையாக்கியிருப்பார். ஸோ அவரை பற்றி எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் பத்தாது. அவரோட இசையில் நான் இன்றைக்கி எழுதுகிறேன் அப்படிங்கிறது வந்து என்னோடய மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த படமும் வந்து நான் படம் பார்த்துட்டேன், நான் பார்த்த படங்களிலே மிக நேர்மையான படம் இது. எளிமையான மக்களோட தேவை என்ன, உழைக்கும் மக்களோட வாழ்வியல் என்ன அப்படிங்கிறது வந்து இதை விட நேர்மையாக ஒரு படமாக சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லணும், அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார், கால் பண்ணிட்டு ஏய் இந்த கேள்விப்பட்டிருந்தா நிறையா பாட்டு எழுதுற அப்படின்னு, சந்தோஷம் ஆனால் ரொம்ப ஸ்டூடியோலே இருக்க அப்படின்னு கேள்விப்படுறேன், நைட்லாம் ஒழுங்காக தூங்குறது இல்லைன்னு, உடம்பு நல்லா பார்த்துக்கோ, உடம்பு நல்லா பார்த்துக்காத எவ்வளோ பேர் எப்படி இருக்குது வாழ்க்கைன்னு நீ பார்க்குற, அதெல்லாம் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அன்பு அவருக்கு நேரமே இல்லை, எவ்வளோ படம் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும், நேரம் இல்லாத டைம்லேயும் இதை அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையும் வழியும் புரிஞ்சவர், அதுக்கு அதை பிரதிபலிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்து பண்ணுறவர். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சரி இந்த படத்தை. லெனின் பாரதி சார் அவ்வளோ நேர்மையான ஒரு கிரியேட்டர், இதில் நடித்தவங்களும் சரி, ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும், எடிட்டிங் அவர் சார் எல்லாருமே ஒரு அவ்வளோ அழகான ஒரு பிரதிபலிப்பு இந்த படம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜா சார் வந்து அவர் இசையில் மேற்கு மலை அடிவாரம் அப்படின்ற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ அந்த பாடலை பற்றி நான் பேச போகிறது இல்லைன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஐ எம் கோயிங் டு டை அப்படின்ட்டு, அவர்கிட்ட அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு, அது வந்து ஒரு 50 பேர் 60 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சென்ஸ்லன்னு எனக்கு புரியல. ஸோ அந்தளவு சந்தோஷம் எனக்கு. என் வாழ்க்கையில் இது ஒரு என்னோடய சந்ததிகளுக்கு இது ஒன்று பெருமையாக சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய நன்றி. அவர் பேரில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து, அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து அவர் இசைஞானின்னு கூப்பிட்டே இருக்கீங்க, அது இசைஞானி இல்லை கலைவாணி. நன்றி. வந்திருக்கும் நண்பர்களுக்கும் மீடியா அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் நார்பாலா, இந்த படம் நான் நடிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி அண்ணா ஃபஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆரஞ்சம் டைம் படத்தில் நான் நடிச்சிருந்தேன், ரெண்டாவது அவர் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தில் நடிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இசைஞானி ஐயாக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் லெலின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் நான் எப்படி அவருக்கு நட்பாக ஃப்ரெண்டாக ஒரு ஆனேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நல்ல மனிதர். இந்த படத்தில் ஒரு 80 பேர் வேலை செஞ்சாங்க. இந்த 80 பேரில் ஒரு 20 பேர் ஷூட்டிங்க்கு முதல் நாள் முன்னாடி வந்திருந்தாங்க. ஒரு 60 பேர் வந்து இவர் ஒரு படம் பண்ணுவார், இவர் படத்தில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த 60 பேரும் அவருடைய குணத்துக்காக வந்தவங்க. அது ரொம்ப
அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவி பண்ணும் உதவி பண்ணுங்கிற எண்ணத்தோடு வந்துகிட்டே இருக்காங்க. அவர் நிறைய நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு. அவரை பற்றி நிறைய பேசலாம். அவங்க மேடங்களும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். என்னை நம்பி ஒரு இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல், ஒரு மலையாளம், ஒரு வில்லனாக நடிக்க அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிச்சு. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பெரியவங்களாம் இருக்காங்க, ஸோ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான தரமான படங்களை நீங்கள் ஆதரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பணியோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து என்னுடைய முதல் படம். ஆனால் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனது வந்து ஜோக்கர். ஜோக்கரில் இசை கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த சினிமா வேர்ல்டுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண படம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த படம் பார்த்து தான் ஜோக்கருக்கும் செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னை சேது சார் தான் கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, எனக்கு நம்பவே முடியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்படி தான் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆனேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் படம், அதுவே விஜய் சேதுபதி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் டிரெக்ஷன் வந்து இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. நான் ரொம்பவே அவருடைய ஒரு பெரிய பிக் ஃபேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வரும்போது எதுவுமே சொல்ல முடியல. இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஆல். ஒவ்வொருத்தவங்க பேராக கூப்பிடும் போது அடுத்து நம்மளான்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. என் பேர் ஆண்டனி. ஒரு 12 வருஷமாக சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழு, களவாணி, நெடுஞ்சாலை இந்த படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழுல ஒர்க் பண்ணும்போது தான் லீன் சார் எனக்கு பழக்கம். அப்போருந்து அவர் எந்தெந்த படம் ஒர்க் பண்ணுறாரு என்னென்னு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் பண்ணுவார்னு தெரியும். அப்போ அடிக்கடி பார்க்கும்போதெலாம், சார் எனக்கு ஒரு காமெடி ஒன்று பண்ணி காமிக்கிறேன் சார், பண்ணுப்பா அப்படிம்பாரு. நம்ம ரொம்ப நேரம் பண்ணுவோம். சரிப்பா, ஓகேப்பா, இந்த வேலை கிளம்பிட்டு போம்பாரு. அதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் சார், இந்த கேரக்டர் பண்ணி காமிக்கிறேன் சார். ஆ சரிப்பா, இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இது மாதிரி விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பயங்கர சந்தோஷம். சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரோல் கொடுங்க சார், அதுக்கப்புறம் எப்படியாவது அடுத்த வேறு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு மாதிரி இருக்கணும் சார் சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னார். அப்புறம் நேரில் பார்த்தேன். அப்புறம் சொன்னார், ஓகே ஆயிடுச்சுப்பா படம், அடுத்த மாதத்துல ஷூட் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி நீ தான் ஹீரோவாக நடிக்கிறார், லீட் ரோல் பண்ணுறனாரு. புரியல சார், இல்லைப்பா நீ தான்ப்பா ஹீரோவாக பண்ணுறனாரு. அப்படியே ஒரு அந்த நேரம் வந்து ஒரு பயங்கரதாக இருந்தது. ஏன்னா இந்த 12 வருஷமாக ஒவ்வொரு கம்பெனியாக போவோம், போய் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்குவாங்க, வாங்கு என்னவே எது எது வாங்கணும்னு பின்னால் எழுதிடுவாங்க. பெரம்பூர் கழனி கும்பல் போப்பா கூப்பிடுவாங்க, அப்புறம் வாப்பா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். அது என்னென்னா இப்போ டைரக்டர் போய் அண்ணனை சொல்லும்போது அவங்க வந்து யார் சார் பண்ணுறா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளை முதல் ஏற்றுக்கணும். இப்போ விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பங்கு அவனை தான் பண்ணலாம், அவனை தான் பண்ண வைக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னா, ஓகே சார், சூப்பர் சார், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் அங்கே போய் தங்கியிருந்தேன் ஒரு ஒரு வருஷம் தெனியில. அந்த ஒரு வருஷமும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா செலவுக்கு, சர்வையல் பிரச்சனை அவனுக்கு இல்லாமல் இருக்கணும், ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு படம் முடிகிறதுக்குள்ளே ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் ஆகிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்புறம் அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம சினிமா கம்பெனி நிறையா போய் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த செட்டப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரதாக இருக்கும். இப்படி இருந்துட்டு சரி இவங்க படம் பண்ணுறாங்கன்ட்டு தேனியில் கொண்டு போய் வீடு எடுத்து தங்கிட்டாங்க. தங்கிட்டு அப்புறம் டைரக்டர் காலைல அப்புறம் என்ன சொல்லுவார்னா, காலைல வாங்க எந்திரிச்சு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடும், என்னடா படம் எடுக்கிறேன் கூப்பிட்டு வந்துட்டு காய்கறி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரலான்றாங்க, சமைப்போம் அப்படின்னு சமைப்பாங்க. அப்புறம் சரி வாங்க இன்னைக்கு போய் பாய் தலைகாணி வாங்கிட்டு வந்துடுவோம், நைட்டு தூங்கணும்ல அப்படின்னு. சரி சார் போகலாம் சார். ஒரு டவுட்டாகவே இருந்து, எப்படி அதெல்லாம் படம் பண்ணுவாங்களா இல்லை என்ன புரியல, நம்ம இவ்வளோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா, பாய் வாங்கலாம் தலைகாணி வாங்கலான்றாங்க. அப்புறம் ஏதாவது அந்த ஆஃபீஸில் அரிசி கழுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி பக்கெட்டில் வச்சுக்கிட்டு மாடு எங்கேயா இருங்க பார்த்து ஊற்றிட்டு வாங்க பாரு, மாடு எங்கே சரி இந்த அம்மா அங்கே இடத்துல பார்த்து வந்துட்டு அப்புறம் அந்த மாடு வளர்க்குற இடத்துல போய் ஊற்றிட்டு வருவோம். அப்புறம் வீட்டு வாசலில் அங்கனுக்குள்ளே ஒரு பச்சை மிளகா, கீரை, கருவேப்பிலை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். புரியலை. அப்புறம் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பசங்களோட வெளியில் பேசும்போது, என்னடா அப்படி ஒரு தெரியாமல் வந்து மாட்டிட்டேன் மச்சான், வேறு தான் கம்பெனியில் கேரக்டர் இருந்தால் சொல்கிறா டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஒரு இதில் இருந்தேன். ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்புறமேட்டு படம் ஆரம்பித்து பண்ணுற வரையும் கூட சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்தது. படமாக முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நிறையா பேர் வந்து, உண்மையிலே நீ உனக்கு தெரியாத பார்ப்பே, இந்த படம் வரும்போது தான் உனக்கு தெரியும் அவரது என்னன்னு. ஏன்னா ஐயாவோட இசையானி இளையராஜா ஐயா சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கலைவாணி ஐயாவோட இசையில்
நடித்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மூணு பேரோட ஸ்பீச்சையும் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா அண்ணன் விஜய் சேதுபதி பேசுகிறதும், லெடின் பாரதி சார் பேசுகிறதும், ஐயா அவர்கள் பேசுகிறது, இந்த மூணு பேர்த்தோட ஸ்பீச்சை கேட்டோம்னா ஒரு பயங்கர அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜகத்குரு ஜாக்கி வாசுதேவ் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட இவங்களோட ஸ்பீச் வந்து அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்துருவாங்க. ஒரு இல்லை இதுக்கு இது காமெடிக்காக சொல்ல, அது சீரியஸாக எனக்கு அது ரொம்ப அந்த அவங்களோட பேச்சை கேட்டால் ஒரு எனர்ஜி வரும். இப்போ இன்னும் உட்காந்துருப்போம், அவங்க வந்தோன்னே ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்கும், ஓகேடா இப்போ நம்ம பண்ணிடலாம்டா அப்படின்னு. அதில் இந்த படத்தில் வந்து நிறையா புதுசு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாக்காக இப்போ பார்த்துட்டே இருப்போம், கேமரா இங்கிட்ட வருது இங்கிட்ட வருது நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்படி இருப்போம். அங்கே இருக்கவங்கலாம் எப்படின்னா யதார்த்தமாக ஊரில் இருக்கவங்க. இதில் வந்து புதுமையான கேரக்டர் நிறையா, கேத்தரை, வனகாளி, கிறுக்கு கிளவி, மூக்கையா, இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே புதுசாக இருக்கும். என்னோடது வந்து ரங்கசாமின்ற கதாபாத்திரம். அதில் வந்து அவங்க சாரோட அவங்க அப்பாவோட லைஃபு அந்த வந்து நம்ம மேலே வச்சு படமாக வாய்ப்பு கொடுத்தது ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். நானும் இந்த படத்தை அவரோடு எதிர்பார்த்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு முதல் படம், நம்ம சுமாராக சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் நான் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறமே எனக்கு ஒரு நல்ல படம் அமையும், அதை நான் அமைச்சிக்கிற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி, உங்களோட வாழ்த்துக்களை படத்தை பார்த்து தெரிவிக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை, இப்படி ஒரு படத்தை கதையே தெரியாமல் தயாரித்த நண்பர் விஜய் சதுர்வேதி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக செய்துட்டு சொல்லிட்டு இருந்தது மாதிரி ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம பண்ணலாம் சார்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 2 வருஷம் பண்ணோம் நாங்கள். உடனே பண்ணாமல் 2 வருஷம் தேனியில் ஒரு வீடு எடுத்து, அந்த ஆண்டனி வந்து ஒரு வருஷமாக மலையேறி இறங்குற அந்த படத்தில் என்ன நடிச்சிருக்காரோ அதே தொழிலாளிகள் கூட தினமும் வேலைக்கு விட்டு தினக்கூலி வாங்கிட்டு வருவார். அப்படி ஒரு வருஷம் அவர் ஒர்க் பண்ண வச்சோம். அப்புறம் காயத்ரி கிருஷ்ணா வந்து ஒரு மாதம் ஏலக்காய் ஸ்டேட்டில் கூலி வேலைக்கு சேர்த்து விட்ருந்தோம். நடிகைன்னெலாம் சொல்லாமல் ஃப்ரெண்டோட தங்கச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களையும் ஒரு மாதம் வேலைக்கு சேர்த்து விட்ருந்தோம். அப்போ தான் அந்த உடல் மொழி, அந்த வாழ்க்கை, அவங்களோட இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு அதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்து பண்ணி இந்த படத்தில் மிக முக்கியமான பல கதாபாத்திரங்கள் வந்து அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்புங்கிறது வந்து அது நடிப்பால் நீங்கள் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு 40 அடி தள்ளி நின்று ஒரு சாட்சியாக நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து திரைக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் தேட்டர் விட்டு வெளியே போகும்போது புழுதி பறக்க ஒரு 20-25 அந்த கதாபாத்திரங்களோட வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்படும். இந்த படத்தில் வந்து தமிழக கேரள எல்லை பகுதியான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலையிலும் வாழ்கின்ற இந்த சாமானிய மக்களை பற்றின படம். அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள், கனவுகள், போராட்டங்கள், அதுக்கிடையில் நிகழ்கிற ஒரு நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல். இதை வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு மிக நேர்மையாக, பாசாங்கு இல்லாமல், எந்தவித பூச்சும் இல்லாமல் பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை நான் தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இசைஞானி இளையராஜா அப்பா அவர்கள் வந்து அந்த மண்ணோட அந்த மலையை எங்களுக்கு முன்னால் பார்த்தவங்க, அந்த பாதையில் எங்களுக்கு முன்னால் நடந்தவங்க, அந்த நாங்கள் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கதையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு இந்த படத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைனாக என்னை அப்பாவை பிரித்து பார்க்க முடியல எங்களால். அது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மனசு நெகிழ்வாக இருக்குது. இந்த படத்துக்கு பின்னால் உழைச்ச நிறைய நண்பர்களும் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக நண்பர் கார்த்திக், அப்புறம் அந்த பகுதியில் உள்ள நிறைய மக்கள், அண்ணன் செல்லுமுருகன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருந்து கருவாக இருக்கும் போதுலேருந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சமக்கிறதுக்கு கை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.